நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு புதிய தலைப்பு பற்றி பேச இருக்கிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் இதுவரை நடந்து முடிந்தது என்ன, நடந்து கொண்டிருப்பது என்னென்ன, நடக்கப் போவது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்ல இருக்கிறோம், கொஞ்சம் விரிவாக பேச இருக்கிறோம். இப்போ கடகராசி பார்க்க இருக்கிறோம். கடகராசி காலபுருஷ தத்துவப்படி நாலாவது ராசி, புனர்பூசம் பூசம் ஆயுள நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கும் என்ன நடந்து முடிஞ்சுது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறது கொஞ்சம் அலசி ஆராய போகிறோம். இந்த கடகராசிக்கு பொறுத்தவரையிலையும் சனி பகவான் இதுவரைக்கும் ஆறாம் இடத்துல தான் இருந்தார். ஆறில் சனி இருந்தார், பன்னெண்டில் ராகு பகவான் இருந்தார். உலகமே பிரச்சனையாச்சு அது 2020. அப்போது கடகத்துக்கு மட்டுமா விட்டு வச்சுது, கடகத்துக்கும் சில பிரச்சனைகள் வந்தது. இருந்த போதிலும் நல்லது எதுவும் நடக்கலை. ஆறில் சனி இருந்து நல்லது நடக்கணும், நல்லது நடக்கலை. கெடுதல ஓரளவுக்கு பிரச்சனைகளை தான் சந்திச்சிங்க. இப்போது ஏழாம் இடத்துக்கு சனி வந்துட்டார். ஏழாம் இடத்துக்கு சனி வந்தது அப்படின்னா கண்டச்சனி, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் சரியான ஒரு அணுகுமுறை இல்லை, எங்கே போனாலும் விரோதத்தன்மை, வேலை பார்க்குற இடம் நட்பு வட்டாரம் சொந்த பந்தம் எல்லா இடங்களிலும் பகைநிலை, டென்ஷன், பிபி எகரக்கூடிய ஒரு நிலை தான். எங்கே போனாலும் யாருமே வந்து எதிர்ப்பாக தான் பேசக்கூடிய ஒரு நிலை, சில நேரங்களில் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்பட்டது. குடும்பத்தில் சண்டை, மொத்தத்தில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு. இந்த சனி பேச்சுக்கு அப்புறம் 10 டிசம்பர்லேருந்து உங்களுக்கு இதான் நடந்தது. பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள், தொழில் கூட்டாளிகள் கூட உங்களுக்கு இப்பொழுது பகைநிலை பாராட்டி விரோதமாக இருக்கக்கூடிய காலகட்டம். நண்பர்கள் எல்லாம் ஓடி ஒளிவார்கள், அதே நேரத்தில் பகைநிலையாக மாறுவார்கள். இது இப்படி இருக்க சனி வக்ரமாச்சு. வக்ரமான உடனே அது என்னாச்சுன்னா ஆறில் போய் அமர்ந்த உடனே கொஞ்சம் இந்த ஆக்சுவலாக இந்த சனி வக்ரம் பெற்ற காலங்களில் இந்த கடகராசிக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு நிலை. நிச்சயமாக நல்லது நடந்திருக்கும், எங்கேயுமே எதிர்ப்பு இல்லாமல் வேலை பார்க்குற இடத்துல சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிலை, ஒரு அமைதியான சூழல். தொழில் பண்ணுற இடத்துலையும் ஒரு அமைதியான சூழல். ஏன்னா ஆறாம் இடம் வலுத்துருக்கு, சிறப்பாக இருக்குது. ஆறில் சனி இருந்தால் தொழில் உத்தியோகம் ரொம்ப அமக்கலமாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது, போட்டி இருக்காது, எந்த ஒரு யாரும் எதிர்த்து பேச முடியாது, எதிரிகள் இல்லை. இப்படி நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு, பாசிட்டிவ் எனர்ஜி ஆக்சுவலாக உங்களுக்கு நடக்குது இந்த சனி வக்ரமாகறதுல. இப்போ நிவர்த்தி ஆகிட்டார் சொன்னால் மறுபடியும் எப்பவும் போல் வீட்டுக்காரமாகவும் உங்களுக்கும் சண்டை, குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு, விருந்தினர்கள் வந்தால் ஒரு ரெண்டு நாள் தங்க முடியாது, அதுக்குள்ளே சண்டை போட்டு அவங்க கிளம்பிடுவாங்க, உங்களுக்கு அவங்களுக்கும் சண்டை வரும். இப்படியா சில பிரச்சனைகள் மறுபடியும் சனி வக்ர நிவர்த்தி ஆனால், அது எப்போ வக்ர நிவர்த்தினா 22/9/2021 செப்டம்பர் 22 வக்ர நிவர்த்தி ஆகிறார். சரி, குரு பகவானை வச்சு பார்க்கும்பொழுது இந்த கடகத்துக்கு குரு எங்கே அப்படின்னா 8 இடத்துக்கு வந்தார், அஷ்டமத்து குரு. அஷ்டமத்து குரு என்ன செய்ய போகிறார், நல்லதே செய்ய மாட்டார். அது வாஸ்தவமான பேச்சு. அதாவது ஜோதிட கிரந்தங்களில் கூறப்பட்டிருக்கு, எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டு பலனை எடுத்து செய்வார். இது வந்து எப்போ விட்டால் கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது இன்றைக்கி இருக்கிற கிரக கோள்களின் நிலையில் பார்க்கும்பொழுது கோச்சார நிலைக்கு குரு வரும்பொழுது நல்லது செய்வார். 8 வீட்டில் இருந்தாலும் 8 பற்றி ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். குரு பார்க்க கோடி நன்மை. அப்போ வந்து உங்களுக்கு 12 வீட்டை பார்க்குறார், தனஸ்தானத்தை பார்க்குறார், நல்ல பண வருவாய்.
இப்படிலாம் இருந்துச்சு. நாலாம் வீட்டை பார்த்தார், வீடு இல்லாதவங்க வீடு வாங்கினீங்க, வீடு கட்டினீங்க, வண்டி வாகனங்கள் வாங்கினீங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்துச்சு. ஆனால் இப்போ அவர் வக்ரமாயிட்டதால் இது எல்லாமே அப்படியே கேள்விக்குறியாக ஸ்தம்பித்து நிற்கக்கூடிய ஒரு நிலை. பாருங்கள், வெளிநாட்டில் இருக்கிறவங்க வேலை வாய்ப்பு இழந்தாங்க, மறுபடியும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல். அதையும் தாண்டி உங்களுக்கு தனஸ்தானத்தை குரு பார்க்குறார், வக்ரம் நிலை பெற்று கூட பார்க்குறார். இருந்தாலும் வந்து உங்களுக்கு என்ன ஒரு நிலைன்னா, இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு ஏழுக்கு வரப்போகிறார். ஒரு 60 நாள் வந்து 14/9/2021 14/11/2021 வரைக்கும் ஒரு 60 நாட்கள் உங்களுக்கு மகரத்துக்கு மறுபடியும் குரு வரும்பொழுது இந்த ராசி அன்பர்களுக்கு, கடகராசி அன்பர்களுக்கு இந்த 60 நாளும் ஒரு சில்வர் ஜூப்ளி சூப்பர் டே அப்படின்னு சொல்லலாம். அந்த 60 நாளும் பொன்னான நாட்கள். சரி, ராகு கேதுக்கள் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா, ராகு பொறுத்தவரை 11 மேஷ ராகு, அது சாரி ரிஷப ராகு, அற்புதமான ராகு, நல்லதையே செய்யக்கூடிய ஒரு நிலை. வெளிநாட்டு வர்த்தகம், உள்நாட்டு வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்கள் செய்யும் அன்பர்களுக்கு அனைவர்களுக்குமே ஒரு முன்னேற்றமான ஒரு காலம். ஏன்னா 11 நல்லதே செய்வார். அது கடகராசிக்கு ஒரு பூஸ்டிங்கான ஒரு விஷயம், ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டான ஒரு விஷயமே இது ஒன்று தான். குரு கூட வந்து பார்வை பலம் தான், சனியும் ஸ்தான பலம் இல்லை. இப்படி பார்க்கும்பொழுது ராகு அற்புதமாக பண்ணிட்டு, ராகு ஒருவர் தான் உங்களுக்கு இப்போது நல்லது செஞ்சிட்ருக்கார் இந்த கடகராசி அன்பர்களுக்கு. ஆனால் கேது என்ன பண்ணுறார், அஞ்சில் உட்காந்து கெடுக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்காந்துக்கிட்டு இப்போ பூர்வீகத்தில் ஏதாவது சொத்து தகராறு, வரப்பு சண்டை, வாய்க்கா சண்டை, பங்காளிங்க சண்டை, பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு, அவங்க கேட்க வேண்டிய குரூப்பில் நீங்கள் சேர்க்கலை, அவங்க ஒரு குரூப்பாக சேர்ந்துட்டாங்க, இதில் ஒரு கருத்து வேறுபாடு, இதனால் அவங்களுக்கு கல்வியில் ஒரு தொய்வு நிலை, இப்படியா சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. சந்தோஷ குறைவு ஏற்படுகிறது இந்த கேதுவால் அந்த ஒரு பிரச்சனை. அதே நேரத்தில் இதே கேது பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கடகராசிக்கு 7 வக்ர நிவர்த்தி இருந்தாலும் கேது வேறு 3/11 பார்வை இருக்கு இல்லையா, அவர் மகரத்தை பார்க்கும்பொழுது இன்னும் குடும்பத்தில் இன்னும் பிரச்சனைகளை அதிகமாக்குறார். சண்டை சச்சரவு எல்லாம் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை. ஸோ இந்த கடகராசிக்கு ராகு கேது பேச்சு 2022 பிப்ரவரியில் தான் நடக்கும். அது வரைக்கும் ராகுவால் 100% நன்மை வெற்றி எல்லாமே நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது ஃபினான்ஷியல் ரீதியாக எஸ்பெஷலி, அதாவது பொருளாதார ரீதியாக பெரிய முன்னேற்றம் அப்படின்னு. அந்நிய செலாவணி, அந்நிய பொருளாதாரம் உங்கள் வீடு தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் நடக்கும். கேது வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும், பிரிச்சிருவார். ரெண்டாவது, அவங்க ஒன்று வெளிநாட்டுக்கு போய் அவங்க படிக்கிறாங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க கேட்குற குரூப்பில் அவங்கள சேர்த்து படிக்க வச்சுட்டா எந்த குறையும் இல்லாமல் நிம்மதியாக படிப்பாங்க, அவங்களுக்கும் ஒரு ஹையர் ஸ்டடீஸ் படித்த ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனால் கேது வந்து ஏதோ ஒன்று கெடுத்துக்கிட்டு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்குறார். அது உங்களுக்கு சொத்து, பழைய சொத்து வித்து சொத்து தகராறு கண்டிப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அது அந்த டிஸ்பியூட்டு முடிகிறதுக்கு நீங்கள் யாரை வணங்கணும் அப்படின்னா பிள்ளையாரை வணங்கினால வழி அந்த டிஸ்பியூட் முடியாது. சரி, இவங்களுக்கு இப்போது கடகத்துக்கு சனியை பற்றி சொன்னோம், குருவை பற்றி சொன்னோம், ராகு கேதுவை பற்றி சொன்னோம். இப்போது மற்ற கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு சூரிய பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு கடகத்துக்கு சூரியன் இருக்கும் ஒரு காலம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு சரியில்லாத ஒரு காலமே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1 மாத காலம் இருக்க சனி சூரியன் சப்தம பார்வையாக பார்க்குறதால இந்த கடகராசி அன்பர்களுக்கு தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு, அரசாங்கத்தில் உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குற உயர் அதிகாரிகள் இவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பார்க்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா சூரியன் சனி சப்தம பார்வை. அதனால் இந்த கடகராசி அன்பர்களுக்கு
அதே நேரத்தில் இந்த லேத் ஃபேக்ட்ரியிலேருந்து சின்ன இப்போ தொழிற்சாலையிலேருந்து பெரிய தொழிற்சாலை வரைக்கும் இரும்பு தொழிற்சாலை வச்சு நடத்துகிறவங்க தொழிற்சாலைனாலே இரும்பு தான். இரும்பு சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்டு நிறைய இருக்குது, நிறைய தொழிற்சாலைகள் இருக்குது. அப்போ அந்த தொழில் முதலாளிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் கொஞ்சம் கருத்து மோதல் ஏற்பட்டு சில பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம் இந்த ஆடி மாத காலகட்டம். ஏன்னா ஆடி மாதம் தானே அங்கே இருக்கிறார். ஸோ ஆவணி பிறந்தால் அவர் சொந்த வீட்டுக்கு வந்துடுவார். ஸோ மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த இது ஒரு மாத காலம்தான் கடகராசிக்கு, இருந்த போதிலும் அதுவும் ஒரு மைனஸ் அப்படின்னு தானே நம்ம சொல்கிறோம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த சனி வக்ர நிவர்த்தி ஆனாலும் குரு பெயர்ச்சி மகரத்துக்கு வந்த பிறகும் சரி, மறுபடியும் கும்பத்துக்கு போனதுக்கப்புறம் சரி, குரு வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் சரி, ஓரளவுக்கு இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஒரு அந்தளவுக்கு மோசமாக இல்லைன்னாலும் ஏன்னா ஏழாம் இடத்து சனி, பண வரவெல்லாம் வருங்க, ஏகப்பட்ட ஃபினான்ஷியல் ரீதியாக நீங்கள் லட்ச லட்சமாக கோடி கோடியாக கூட சம்பாதிக்கலாம், ஆனால் வீட்டில் அமைதி இருக்காது. அது ஒன்று தாங்க இந்த கடகராசிக்கு. ஏன்னா கண்டச்சனி சப்தமாக பார்வையில் சனி இருக்கிறதால குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவார். மற்றபடி ஒன்றும் எந்த குறையும் இல்லைங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.